ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். பை வசந்த் குமார். நீங்க நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா கலைன்னு சொன்னா நம்மளுக்கு ஞாபகம் வருது என்னவா இருக்கும்னு பாத்தீங்கன்னா, பெயிண்டிங் பண்றது, சிற்பம் செதுக்கிறது, இதுவா தான் இருக்கும். ஆனா ஆத்தர் சொல்றாரு, இது மட்டுமே வந்து கலை கிடையாது, ஜென்ரலா நம்ம சுத்தி நடக்கிற எல்லாமே ஒரு கலை தான் சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, ஒரு பிசினஸ் மேன் வந்து மக்கள் கிட்ட வந்து பொருளை சேர்க்கிற விதமும் ஒரு கலைன்னு சொல்லலாம். ஒரு மெக்கானிக் வந்து வண்டியை ரிப்பேர் பண்ற விஷயம் கூட கலைன்னு சொல்லலாம். இப்படி கலைன்றது வந்து எல்லா விஷயத்துலயுமே வந்து இருக்குது. இந்த மாதிரி கலைன்றது வந்து அவங்களாவே வந்து உருவாக்கிட்டாங்களான்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா வந்து கிடையாது. மத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் வந்து தன்னோட டேலண்ட்டை வந்து அதுல உள்ளார போட்டு வடிவம் வைக்கிற விஷயம் தான் வந்து இந்த கலைன்னு சொல்லலாம். பிக்காசோ சொல்லுவாரு, ஆர்ட் இஸ் எ டெஃப்ட்னு சொல்லிட்டு. ஏன்னா கலைன்றது வந்து மத்தவங்க கிட்ட இருந்து நம்ம வந்து காப்பி அடிச்சு நம்மளோட டேலண்ட்ஸ் வந்து உள்ளார கொஞ்சம் போட்டு நமக்கேத்த மாதிரி கொண்டு போறது தான் வந்து கலைன்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து காப்பி அடிச்சு நிறைய கம்பெனிங்க வந்து பிசினஸ்ல வந்து நம்பர் ஒன்னா வந்து இருக்காங்க. அப்படி பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு ஆப்பிள் வந்து சொல்லலாம். ஏன்னா ஆப்பிள் கம்பெனியோட கான்செப்ட் மத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களுக்குன்னு தனியா ஒரு பிராண்ட் வந்து கிரியேட் பண்ணி யூனிக்கான வேலை வந்து நம்பர் ஒன்னா வந்து இருக்காங்க. எப்பயுமே ஸ்டீவ் ஜாப்ஸ் சொல்லுவாரு, குட் ஆர்டிஸ்ட் வந்து எப்பயுமே காப்பி தான் வந்து அடிப்பாரு, ஆனா கிரேட் ஆர்டிஸ்ட் வந்து அதை வந்து திருடுவாருன்னு சொல்றாரு. இந்த மாதிரி நம்ம பாக்குற நம்ம கேள்விப்படுற எல்லா விஷயமே வந்து மத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கப்பட்டதுதான் வந்து சொல்றாரு. அந்த மாதிரி நம்ம வந்து மத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நமக்குன்னு தனியா ஒரு யூனிக்கான வேலை நம்ம வந்து எப்படி சக்சஸ் ஆகுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல வந்து ஒரு 3 பிரின்சிபல்ஸ் வந்து பாக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா தான் நான் சொல்ல வரது புரியும். அண்ட் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா, நத்திங் இஸ் ஒரிஜினல். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சுத்தி இருக்கிற எல்லா விஷயமே வந்து அவங்களாவே வந்து உருவாக்கப்பட்டது வந்து கிடையாது, எல்லாமே வந்து மத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்பட்டதுதான் சொல்றாரு. எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த வீடியோ மேக் பண்றது கூட நிறைய புக்ஸ் வந்து ரெஃபர் பண்ணி நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து வாசிச்சு அதுல எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து கோரிலேட் பண்ணி உங்களுக்கு வந்து கன்வே பண்றேன். ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து சொல்றாரு, குட் ஆர்டிஸ்ட் வந்து காப்பி தான் பண்ணுவாரு, ஆனா கிரேட் ஆர்டிஸ்ட் வந்து அதை வந்து திருட செய்வாருன்னு சொன்னாரு. அந்த மாதிரி நார்மலா இருக்கிறவங்க வந்து மத்தவங்களை பார்த்து அப்படியே வந்து காப்பி அடிக்கும் போது பப்ளிக் வந்து இந்த விஷயம் எல்லாம் வந்து அவர் பண்ண விஷயம் தானே சொல்லிட்டு தோணும். ஆனா கிரேட் ஆர்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட ஐடியா வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட கான்செப்ட் வந்து எடுத்துக்கிட்டு தன்னோட ஓன் திங்கிங்ல வந்து அதை வந்து கிரியேட் பண்ணுவாரு. இதனால மக்களுக்கு வந்து எப்பயுமே அவரோட ஐடியாஸ் வந்து எப்பயுமே யூனிக்கா வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஜென்ரலா நம்ம மக்கள் வந்து கிரியேட்டிவிட்டினா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்களுக்கு வந்து சடனா ஒரு ஐடியா வந்து தோணும், அந்த ஐடியா வந்து அவங்க லைஃபை வந்து மாத்தி அமைக்கணும்னு வந்து நினைக்கிறாங்க. ஆனா கிரியேட்டிவிட்டினா அப்படி கிடையாது. சில பீப்புளுக்கு எல்லாம் கிரியேட்டிவிட்டினா உண்மையிலே என்னன்னு தெரியும். கிரியேட்டிவிட்டினா என்னன்னா, மத்தவங்க என்ன மாதிரி பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஐடியால வந்து இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட கான்செப்டை வந்து நீங்க வேற மாதிரி உங்க திங்கிங்க்கு ஏற்ற மாதிரி வந்து மாத்தி அமைக்கிறதா வந்து கிரியேட்டிவிட்டின்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1989 வந்து ஜப்பான்ல புல்லட் ட்ரெயின்ஸ் தான் வந்து ஒரு டனல்குள்ளார வந்து போயிட்டு வெளியில வரும். அப்படி போயிட்டு வெளியில வரும்போது வந்து ஜென்ரலா ஒரு நாய்ஸ் வந்து வெளியில வரும். அப்படி இந்த நாய்ஸ் வந்து டிராவல் பண்றவங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டு அப்ப வந்து ட்ரெயின் இன்ஜினியர் வந்து கூப்பிட்டு இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண சொன்னாரு. அப்ப அந்த ட்ரெயின் இன்ஜினியர் வந்து என்ன பண்ணாருன்னா, அந்த புல்லட் ட்ரெயினோட ஷேப்பை வந்து லைட்டா மாத்தி அமைச்சாரு. இதனால பாத்தீங்கன்னா, அந்த புல்லட் ட்ரெயின் வந்து டனல்குள்ளார போகும்போது வெளியில வரும்போதும் அந்த நாய்ஸ் வந்து வரத்தை வந்து தவிர்த்துச்சு. அவர்கிட்ட நீங்க எப்படி இந்த ஐடியா வந்து உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்கும்போது அவர் வந்து சொல்றாரு, நான் வந்து இதை கிங்ஃபிஷர் பார்த்து தான் வந்து இன்ஸ்பயர் ஆகி பண்ணேன்னு சொல்றாரு. கிங்ஃபிஷர் வந்து எப்படி தண்ணிக்குள்ளார வந்து போகும்போது சத்தமே இல்லாமல் போயிட்டு சத்தமே இல்லாமல் வெளியில வருமோ, அதே மாதிரி கிங்ஃபிஷரோட மூக்கு மாதிரி அந்த ட்ரெயினோட வந்து மாத்தி அமைச்சாரு. இந்த மாதிரி தான் எல்லா விஷயமே வந்து மத்தவங்களை பார்த்து காப்பி அடிக்கப்பட்ட விஷயம் தான் சொல்றாங்க. நம்ம பாக்குற சினிமாவா இருந்தாலும் சரி, அல்லது 90% ஆஃப் த கண்டென்ட் வந்து எதுல இருக்கும் பாத்தீங்கன்னா, ஏற்கனவே எழுதின நிறைய புக்ஸ்லயும் பழைய மூவிஸ்லயும் இருக்கும். அதுல வந்து இவங்க ஐடியாஸ் எல்லாம் கொஞ்சம் போட்டு ரீக்ரியேட் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க பாக்குற எல்லா விஷயமே ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து பண்ணதை ரீக்ரியேட் தான் வந்து பண்றாங்க. அண்ட் இதே மாதிரி மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு ஒரு புக் ரிவியூ வந்து பண்ணிக்கிறோம். அதோட வீடியோ லிங்க் வந்து நான் மேலே இருக்கிற ஐ பட்டன்ல வந்து கொடுக்குறேன், நீங்க வந்து கிளிக் பண்ணி வந்து பாத்துக்கோங்க. அண்ட் செகண்டா நம்ம பார்க்க போற பிரின்சிபல் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் காப்பிங் யுவர் ஹீரோஸ். நம்ம உண்மை நினைக்கிற சில விஷயங்கள்லாம் ஆல்ரெடி ஒருத்தவங்க வந்து மத்தவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து மைக்கேல் ஜாக்சனோட மூன் வாக் வந்து பார்த்தோம்னா, நிறைய பேர் வந்து நினைப்போம் இந்த மூன் வாக் வந்து கிரியேட் பண்ணது மைக்கேல் ஜாக்சன் தான் நினைப்போம். ஆனா ஆல்ரெடி மூன் வாக்குன்றது ஏற்கனவே வந்து ஒன்று இருக்குது, மைக்கேல் ஜாக்சன் வந்து அது வேற மாதிரி வந்து ரீக்ரியேட் பண்ணாருன்னு சொல்லலாம். இந்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு வந்து கோபி பிரைண்ட் வந்து பார்த்தோம்னா, அவரோட பேஸ்கெட் பால் மூவ்ஸ் எல்லாமே மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுன்னு தான் சொல்கிறாரு. அவரோட எல்லா மூவ்ஸுமே அவர் டீமில் இருக்கிற சீனியர் கிட்டேருந்து கற்றுக்கிட்டு அவருக்குன்னு தனியாக வந்து ஒரு ஸ்டைல் வந்து உருவாக்கிக்கிட்டாரு. இந்த மூவ்ஸ் எல்லாத்தையுமே வந்து மக்கள் பார்க்கும்போது இது எல்லாமே வந்து அவரே தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு தோண வைக்கும். இந்த மாதிரி நீங்க உங்களுக்குன்னு ஒரு ஹீரோஸ் வந்து வச்சுங்க, அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்களோட ஓன் ஸ்டைல் வந்து அதில் வந்து போட்டு நீங்கள் அதில் வந்து பெட்டராக வந்து மாறுங்கன்றாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்னா, ஒரு சின்ன குழந்தை வந்து மற்றவங்களை பார்த்து பேச ஆரம்பிக்கிறதும் சரி, மற்றவங்களை பார்த்து நடக்க ஆரம்பிக்கிறதும் சரி, மற்றவங்க கிட்ட பழகறதும் சரி, எல்லாமே வந்து மற்றவங்களை பார்த்து வந்து காப்பி அடிக்க தான் செய்யும். நம்ம ஹியூமன்ஸ் எல்லாருமே மற்றவங்களை பார்த்து நமக்குன்னு ஒரு ஸ்டைலை வந்து கிரியேட் பண்ணி நடக்கிறவங்க தான். எக்ஸாம்பிளுக்கு ராப் கார்டு எமினம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அவர் வந்து அவரோட வேர்ட்ஸ் அண்ட் ரைம்ஸ் எல்லாமே வந்து மற்றவங்களை பார்த்து வந்து காப்பி அடிச்சு அவருக்குன்னு தனியாக ஒரு ஸ்டைல் வந்து உருவாக்கிக்கிட்டாரு. ஒரு இங்கிலீஷ் சேயிங் இருக்கு, நீங்க ஒரு ஆத்தர் கிட்ட இருந்து வந்து திருடினா அது வந்து பிளேகரிசம் சொல்லுவாங்க. இதுவே நீங்க வந்து நிறைய பேர் கிட்ட இருந்து திருடினா அது வந்து ரிசர்ச்னு வந்து சொல்லுவாங்க. அண்ட் குட் ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து காப்பி அடிக்கும்போது மற்றவங்களோட திங்கிங் ஸ்டைலையும் மற்றவங்களோட பர்சனாலிட்டியும் சேர்த்தே வந்து காப்பி அடிப்பாங்க. ஆனால் கிரேட் ஆர்டிஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்களோட திங்கிங் மட்டும் தான் காப்பி அடிப்பாங்களே தவிர மற்றவங்களோட பர்சனாலிட்டி வந்து காப்பி அடிக்க மாட்டாங்க. இதனால நீங்கள் வந்து யாரை வந்து பார்த்து காப்பி அடிக்கிறீங்களோ அவங்களுக்கும் உங்களுக்கும் வந்து வித்தியாசம் வந்து தெரியும்.
இதே வந்து நார்மல் பீப்பிள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களை பார்த்து அப்படியே வந்து காப்பி அடிக்கிறதுனால அவங்களுக்கு இன்னும் வந்து ஒரு யூனிக்னஸே வந்து இல்லாமல் இருக்கும். இதனால தான் எப்பயுமே காப்பி அடிக்கும்போது அவங்களோட திங்கிங் மட்டும் காப்பி அடிங்க, அவங்களோட பர்சனாலிட்டி வந்து காப்பி பண்ணாதீங்க. அண்ட் தேர்ட் பிரின்சிபல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் யுவர் ஓன் வேர்ல்டு. ஆத்தர் வந்து சொல்றாரு, நீங்க கிரியேட்டிவிட்டி வந்து எதுன்னு செலக்ட் பண்றதை விட நீங்க எதை வந்து ரிஜெக்ட் பண்றீங்களோ அதுதான் வந்து முக்கியன்றாரு. ஆத்தர் வந்து ஒரு புக் எழுத வந்து நினைச்சாரு, ஆனா அவருக்கு வந்து அந்த புக் வந்து எப்படி எழுதணும்னு வந்து தெரியல. இதனால வந்து அவர் வந்து ரெண்டு வழியை வந்து கண்டுபிடிச்சாரு. கிரியேட்டிவிட்டின்றது நம்ம புதுசாக ஏதாவது வந்து ஆட் பண்ணணும், இல்லைன்னா ஏற்கனவே இருக்கிறதுல வந்து சிலதை வந்து ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்றது வந்து அவர் வந்து கண்டுபிடிச்சாரு. இதனால ஆத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது வழியை வந்து எடுத்துக்கிட்டாரு. அவர் வந்து ஒரு நியூஸ் பேப்பர் வந்து பார்த்து அதில் எது இதெல்லாம் வந்து தேவையில்லாத வேர்ட்ஸ்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ரிஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சாரு. ஆத்தர் வந்து ஒரு புக்கு வந்து பப்ளிஷ் பண்ணாரு, நியூஸ் பேப்பர் பிளாக் அவுட்னு சொல்லிட்டு. அந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத வேர்ட்ஸ்லாம் வந்து தூக்கிட்டு அது வந்து ஒரு போயம் மாதிரி வந்து கொடுக்க ஆரம்பிச்சாரு. இந்த மாதிரி தான் நம்ம எதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோமோ அப்போதான் நம்மளோட ஓன் வேர்ல்டு வந்து கிரியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிளோட உலகம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிசிட்டி அண்ட் இனோவேஷன். அதே மாதிரி ரெட்புல்லோட உலகத்துக்கு வந்து டேரிங் அண்ட் அட்வென்ச்சர். ஸோ இந்த மாதிரி நம்மளோட வேலை வந்து என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பீப்பிளோட திங்கிங், நிறைய பீப்பிளோட ஐடியாஸ் வந்து எடுத்துக்கிட்டு நமக்குன்னு வந்து ஒரு ஓன் வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணிக்கணுன்றாங்க. இந்த மாதிரி நம்ம பார்க்குற அந்த சுத்திக்கிற எல்லா விஷயங்களுமே ஒரு காப்பி அடிக்கப்பட்டு இன்ஸ்பயர் ஆகி உருவாக்கப்பட்ட விஷயங்கள் தான்ன்றத வந்து புரிஞ்சிக்கலாம். நம்ம ஓவரால் சம்மரியா வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் வந்து நத்திங் இஸ் ஒரிஜினல். நம்ம லைஃப்ல பாக்கிற எல்லா விஷயங்களுமே மற்றவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்ட விஷயங்கள் தான். எவ்ரிபடி இஸ் இன்ஸ்பயர்ட் பை சம்பரின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆப்பிள் கம்பெனியா இருக்கட்டும், வேற எந்த கம்பெனியா இருந்தாலும் எல்லாமே வந்து மற்றவங்களை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி எடுக்கப்பட்டதான். அண்ட் செகண்ட் பிரின்சிபல் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்ட் காப்பிங் யுவர் ஹீரோஸ். நம்ம கோவிட் பிரைண்டோட எல்லா மூவ்ஸுமே வந்து அவரோட சீனியரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவருக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் வந்து கிரியேட் பண்ணதுன்னு தான் சொல்றாரு. இந்த மாதிரி உங்களோட ஹீரோஸ் வந்து யாருன்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவரோட ஐடியாஸ் வந்து எடுத்துக்கிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஓன் ஸ்டைல் வந்து அதை வந்து கிரியேட் பண்ணிக்கிங்கன்றாங்க. அண்ட் தேர்ட் பிரின்சிபல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, பில்ட் யர் ஓன் வேர்ல்டு. நம்மளோட வேலை என்னவா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய பேர்கிட்ட இன்ஸ்பயர் ஆகி அவங்களோட ஐடியாஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு நமக்குன்னு வந்து ஒரு ஓன் வேர்ல்டை வந்து கிரியேட் பண்ணிக்கணுன்றாங்க. அண்ட் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே கிரியேட்டிவிட்டின்றது மற்றவங்களோட ஐடியாஸ் அண்ட் திங்கிங்கை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நமக்குன்னு வந்து ஒரு யூனிக்னஸ் வந்து கிரியேட் பண்ணுறதுன்றதை வந்து புரிஞ்சிக்கலாம். அண்ட் இந்த பிரின்சிபல்ஸ் எல்லாமே நான் ஸ்டீல் லைக் அண்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டு இந்த புக்கில் தான் வந்து படித்து சொல்லியிருக்கிறேன். இந்த புக் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த புக் வந்து வாங்கிக்கலாம். இந்த வீடியோ வந்து பிடிச்சினா லைக் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணுங்க. அண்ட் மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கன் வந்து பிரஸ் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற எல்லா வீடியோமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் சேனலோட அதர் புக் ரிவியூஸ்லாம் வந்து பார்க்க நான் மேலே இருக்கிற ஐ பட்டன்ல வந்து கொடுக்குறேன், நீங்க வந்து அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.